பிரபாஸ் டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிராண்ட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நெக்லைன் போட்டுட்டு நெக்லைன் கீழே ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மற்ற இடம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் ஹெவியாக வர மாதிரி இருக்குது ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோன் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்ட்டு எல்லா காம்பினேஷன்லேயும் வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷனுமே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பீகாக்கு, பீகாக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இடம் எல்லாமே கட்டம் போட்டு சேம் ஒர்க்கு, பேக்கில் என்ன ஒர்க்கு ரெடி பண்ணுமோ அதே ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபங்க்ஷனோட சாரியோட கட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பிஸ்னஸாகவும் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு தைச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷின் ப்ளவுஸும் கொரியர் பண்ணுங்கள். என்ன டிசைன் வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ளவுஸு சேம் டிசைனாக அழகாக ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு மறுபடியும் கொரியர் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். ஃபங்க்ஷனோட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை எப்படி வீடியோ ஃபாலோ பண்ணேன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்லோட ஜரி த்ரெட்டில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனு சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த காலேஜ் செயின் நெக்லைனுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த கரெக்டாக நெக்குக்கு கீழே ரெண்டு பீகாக் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு பீகாக்கில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா அவங்களோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா லைட்டு அந்த பீச் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரு, அந்த கலர் கரெக்டான த்ரெட்டை எடுத்துகிட்டு முகத்துக்கு த்ரெட்லோடு சாரியோட கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே ஸ்டோனு திலகம் ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்டர் லைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு இந்த நெக்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை லிப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் கலர் என்ன கலரோ சேம் கலர்லேயே த்ரெட் லிப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தோகை வர பார்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரெட்லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட்லோடு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். எம்போஸ் த்ரெட்லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ள ரோப் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணும்போது லைட்டாக எம்போஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது கொடுக்காமல் ரோப் கொடுக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ரோப் கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது நல்லா எம்போஸ்ட் ஆகி நல்லா பளிச்சு நீட்டாக அழகாக தெரியும். அதனால் ரோப் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை பிங்க் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கும் போது பீகாக்கு கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய தோகை வர பார்ட்லேயும் அவுட்டரில் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள த்ரெட்டு கரெக்டாக கொடுத்துட்டு த்ரெட்லோடு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு சென்டரில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே பீகாக்கு அந்த சைடு வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். கால் வர பாட்டில் தாம்பூர் ஒர்க்கு ஜரி த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மீதி வர இடம் எல்லாமே கரெக்டாக கட்டம் போட்டுட்டு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அந்த லைன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆஃப் பீடு, ஆஃப் பீடு லைன் கொடுத்துருக்கேன். எல்லா லைன்ஸுமே ஆஃப் பீடு கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக ஸ்டோனு திலகம் அந்த கார்னர் வர பாட்டில் 4 திலகம் ஸ்டோனில் கோல்டு கலரில் ஒட்டி அவுட்டரில் ஜர்தோசி வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா கார்னர்ஸ்லேயும் அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு சென்டரில் கரெக்டாக ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரதுக்கு ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கே கொஞ்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே நல்லா கிராண்ட் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது.
ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணுமோ சேம் நெக்லைனே ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஜரி லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துலையுமே அந்த கட்டம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அந்த கட்டத்துக்கு கார்னரில் கரெக்டாக ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரு ஸ்டோன்லேயே ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்ல லாங் எல்போ ஸ்லீவு. இப்போ லாங் எல்போ ஸ்லீவ் போடுற ஃபேஷன்னு எல்லாருமே விரும்பி போடுறாங்க. ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லாங் எல்போ ஸ்லீவ் ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு லாங் எல்போ ஸ்லீவ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன பீகாக்கு பேக்கில் நெக்கு கீழே கொண்டு வந்த சேம் பீகாக் கரெக்டாக சென்டராக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அந்த ஸ்கொயரில் கரெக்டாக ஆஃப் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் எப்படி எப்படி ஒர்க் ஃபாலோ பண்ணுமோ சேம் ஒர்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணி ஃபுல் ப்ளவுஸ்லேயும் இங்கே நல்லா கிராண்ட் லுக்காக வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை த்ரெட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குன்னு எல்லா ஒர்க்கும் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் இல்லை ஹெவியாக இருக்கும். அதனால் ரிசப்ஷன் அது மாதிரி ப்ளோ ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்றது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.